திருப்பி கொடுக்க வந்தாரு, சமாதானத்தை கொடுக்க வந்தாரு, சந்தோஷத்தை கொடுக்க வந்தாரு, நிம்மதியை கொடுக்க வந்தாரு, ஐஸ்வர்யத்தை கொடுக்க வந்தாரு. நம்மை வாழ வைக்கப்படியாத அவர் எல்லாவற்றையும். அததான் நான் சொன்ன காலையில பிரியாணி, நைட்டு பிரியாணி சாப்பிட்டீங்க, ஓகே, காலையிலே சாப்பிடுறீங்க, மதியானம் சாப்பிடுறீங்க, ஆமே. நான் சொல்றேன், அதை காட்டில இது விலையேற பெற்றதாக இருக்கு. கையை தட்டுங்க நல்லா வேண்டாம். ஹாலலூயா. அவருடைய நேசம் குறைவே குறையக்கூடாது. ஆமென். பாருங்க, இயேசு இது எதிர்பார்க்கிறார். பாருங்க, மார்க் சுவிசேஷ புத்தகம் 12:30 மார்க் சுவிசேஷ புத்தகம் 12:30 வாசிங்க. மார்க் 12:30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. சொல்றார், பிரதான கற்பனை எது அப்படின்னா, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் என்னவா, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனையாக இருக்கிறது. ஆமென். சொல்றாரு எல்லாம். ஏன் இதை கோட் பண்ணி காட்டுறேன்னா, கடவுள்கிட்ட எப்படி அந்த நேசம் வெளிப்படணும்னா, எல்லா வகையிலையும் நான் எல்லாத்திலையும் கடவுளை நேசிக்கிறேன் அப்படி என்பதை வெளிப்படுத்துறோம். அப்ப அதுதான் முதலாவது தேவராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. அமேன். என் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் நான் தேவனை முதலிடம் கொடுக்கறது எப்படி தெரியும்னா, நான் சொல்றேன், ஃபஸ்ட்டு அது நேசத்திலிருந்து வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. நேசத்திலிருந்து எல்லாம் சொல்லுங்க, நேசத்திலிருந்து. ஆமேன். அவர் நேசத்திலிருந்து வெளிப்படுகிறது. நம்ம கையை தட்டு, பாட்டு பாடு, இதை பண்ணு, அதை பண்ணு, அந்த கீ கொடுக்குற பொம்மை மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் கீ கொடுக்குற பொம்மை மாதிரி ஆயிடுச்சு. சாயந்தரம் கூட்டம் இருக்கிறது, வந்துடுறியா? இதுக்கு வந்துடுறியா? சிஸ்டர் ஏன் வரல? ஆமேன். இந்த கீ கொடுக்குற பொம்மை அப்பப்போ டக்க 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 டக்கண்ட அடிச்சு ஆஃப் ஆகிற மாதிரி ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் கீ கொடுத்து டடா டடா டடா, இனி சாயந்தரம் கூட்டம் இருக்குது, வந்துடுறியா? புதன்கிழமை ஆராதனை இருக்குது, சண்டே சர்வீஸ் இருக்குது, மாலை ஆராதனை இருக்குது, மறுபடியும் ரபா பாபா பாபா டப்புண்டாகும். அப்படி இருக்கக்கூடாது. கடவுளுடைய நேசம் எப்படின்னா, எனக்குள்ளே ஃபுல்லாக சார்ஜ் ஆகுன மாதிரி. ஆமே. யாரோ சொல்லி நவர்த்து இல்லை, யாரோ சொல்லி நான் கடவுளை பாடுவதில்லை, யாரோ சொல்லி நான் வேதத்தை வாசிப்பது இல்லை. ஆமே. நாங்கள் சொல்கிறோம் ஓகே, ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆவது, இன்னும் அந்த நேசத்தில் குறையாமல் நம்ம இன்னும் போய் கொண்டிருக்கும் போது தான், அப்போ கடவுளுக்கு என் வாழ்க்கையில் நான் ஃபஸ்ட்டு இடம் கொடுக்குறேன் என்ற அர்த்தம். கையை தட்டுங்க நல்லா. ஹாலலூயா. என் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் கடவுளை தேடுகிறேன், தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறவனாக நான் இருக்கிறேன். அந்த நேசம். ஆமென். நீங்கள் வசனமும் சரி ஜபமும் சரி, அந்த அன்புலேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு எதுவும் போர் அடிக்காது. சில சொல்கிறாங்க, போர் அடிக்குது பாஸ்டர், எது போர் அடிக்குது? ஆனால் நாடக ஒண்டி போர் அடிக்க மாட்டேந்த, சினிமா போர் அடிக்க மாட்டேந்த. ஏன் ஆளு டிஸ்கோ டான்ஸ் ஆடுறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க, அது நாடகம். அங்கே ஓடி போகிறாம இங்கே ஓடியாரா இவ, போர் அடிக்க மாட்டேங்குது. அடுத்தவங்க கதையில் போர் அடிக்க மாட்டேங்குது. அமேன். ஆனால் நான் சொல்கிற தெய்வ பிள்ளையே, இதில் ஒரு ஆர்வம், உனக்கு நேசம். அமேன். ஹல்லேலூயா. ஒரு பாசம், கடவுளுடைய அன்பில் ஒரு நேசம் இருந்தால் உண்மையாகவே கடவுள் சமூகம், வேத வசனம், ஜபம் இவையெல்லாம் உங்களுக்கு போரே அடிப்பது இல்லை. ஹல்லேலூயா. கையை தட்டுங்க நல்லா. அமேன். ஹல்லேலூயா. அப்ப இது நேசத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். இரண்டாவது வேகமா போவோம். அடுத்தது, முதலாவது தேவராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். ஒண்ணு நான் சொன்னேன், எப்படி இது முதலாவது எப்படி இதை சொல்றாரு அப்படின்னா, எப்படி இதை வெளிப்படுத்துவது அப்படின்னா, அது நேசத்திலிருந்து வெளிப்படுகிறது. எல்லாமே அன்பு நிமித்தம். அமேன். நான் அன்பு,
அந்த அன்புல இருந்து தான் எல்லாமே வெளிப்படுகிறது. ஆமென். அந்த அன்பு தான் மூல காரணமே. அதுக்கப்புறம் எப்படி நான் முதலாவது தேவராஜ்யத்தின் நீதியும் தேடுவது, எப்படி வெளிப்படுத்துவது என்றால், என் நேரத்தை யாருக்கு கொடுக்கிறேன்? ஆமென். அது வருது பாருங்க, என் நேரம் எப்படி போகுது, என் நேரம் எதுக்கு போகுது? ஆமென். ஹல்லேலூயா. ஃபோனு 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 ஃபோனுட்டு போதா, டிவி டிவி டிவின்ட்டு போதா, அல்ல கதை 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 கதைன்ட்டு போதா, என் நேரம் எதுக்கு போகுது? ஆமென். நான் சொல்கிறேன், உங்கள் நேரம் வேலைக்கு போகிறீங்க, ஓகே, எங்கே இருந்தாலும் அந்த தேவ சிந்தை, அந்த ஜப சிந்தை, ஆமென், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்களுக்கு அர்த்தத்தை சொல்கிறாரு. அது அர்த்தம் என்ன? ஏதோ வேலை வெட்டி போய் அப்படியே போகாமல் அப்படியே உட்காரத்துக்காக சொல்ல, நீ வேலைக்கு போனாலும் நீ எங்கே இருந்தாலும், யோசப்பு வேலையில் தான் இருந்தான், ஆனால் அவன் சிந்தை முழுக்க கடவுளாக இருந்தது. டானியல் வேலையில் தான் இருந்தான், ஆனால் அவனுடைய எண்ணம் முழுக்க கடவுளாக தான் இருந்தது. ஆமே. அப்போ என்ன அர்த்தம்? என் நேரம் கடவுளுக்கு கொடுக்குறனா எங்கே இருந்தாலும். ஆமேன். என் கடவுளுக்கு என்னுடைய நேரம் அதான் ஃபஸ்ட்டு, முதல் இடம் கொடுப்பது அதான். என் நேரம் ஃபஸ்ட்டு கடவுளுக்கு கொடுக்குறனா? ஆமேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க கொடுக்குறேன்ட்டு? ஹல்லேலூயா. தேவனுக்கு கொடுப்பது ரொம்ப முக்கியம். உங்கள் நேரத்தை கடவுளுக்கு கொடுக்க கொடுக்க அதிலேருந்து தெரியும் நம்ம கடவுளுக்கு முதலிடம் கொடுக்குறோன்ட்டு. அப்போ என் நேரத்தை நான் தேவனுக்கு கொடுக்குறவனா இருக்க வேண்டும். நீங்கள் வேத முழுக்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து அதிகாலையில் அதிக இருட்டோடு போகிறார், அந்த நேரத்தை கொடுக்குறார் பாருங்கள். பிதாவாகிய தேவனோட நேரத்தை செலவிடுறார். மார்க்கு சுவிசேஷம் 1:35 டக்குன்னு வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 1:35 நிறைய வசனம் சொல்ல வேண்டியது இருக்கு. இருட்டோடு எழுந்து ஒரு இடத்திற்கு அங்கே ஜெபம் பண்ணினார். அங்க போயிட்டு என்ன பண்றாரு? அவர் அதிகாலையிலே இருட்டோட எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போயிட்டு என்ன பண்றாரு? அங்க ஜெபம் பண்ணினார். ஆமென். அப்ப நேரம் எப்படி கொடுக்கிறாரு பாருங்க. அப்ப நானும் என் நேரத்தை என்ன பண்ணும்? ஜெபத்துக்கு கொடுக்கணும். ஆமென். வசனத்துக்கு கொடுக்கணும். கடவுள் சமூகத்தில் கொடுக்கணும். அப்போ இதுலேருந்து கண்டுபிடிக்கலாம் நம்ம, நான் கடவுளுக்கு முதல் இடம் கொடுக்கிறவனாக நான் இருக்கிறேன். ஆமென். கையை தட்டுங்கனால. ஹல்லேலூயா. உங்கள் நேரம் எப்படி போகுது? எழுந்த உடனே எதை பார்க்குறீங்க நீங்கள்? சிலர் எழுந்த உடனே கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்ல மாட்டாங்க, நைட்டெல்லாம் காத்தார. சிலர் நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாத இருக்கிறாங்க, ஆனால் நைட்டெல்லாம் காத்து கண்ணை திறக்கும்படியாக செஞ்சார். ஆமென். கண்ணை திறக்கும்படியாக செய்ய, அதுக்காக நைட்டுக்கு நன்றி சொல்லணும். நைட்டு ஃபுல்லாக ஃபோனை பார்க்குறது, காலையில் எழுந்தவனையும் ஃபோனை வச்சுக்கிறது முன்னாடி. உலகம் எப்படி போய் கொண்டு இருக்கு பாருங்க தெய்வ பிள்ளைகளே. ஆமேன். ஹல்லேலூயா. நீங்களாம் பார்க்குறது இல்லையா பாஸ்டர்? நாங்கள் பார்க்குறோம் மெசேஜ் நான் பக்கத்துலேயே தான் ஃபோன் இருக்கும். ஆமேன். என் தூக்கமே எப்படி அப்படின்னா, நல்ல ஒரு வார்த்தை கேட்டுக்கினே தூங்கிடுவேன் அப்படி. ஆமேன். நல்ல ஒரு மெசேஜ் கேட்டுக்கினே என்ன பண்ணுறது? தூங்குறது. அப்போ காலையில் எழுந்துக்கும் போது அந்த சிந்தைகள் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆமே. அவன் நம்ம நேரம் எது கொடுக்குறோம்? இயேசு கிறிஸ்து அதிகாலையில் அதிக இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணாராம். எத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்ணுறோம்? ஆமே. ஹல்லேலூயா. கடவுள் சமூகத்தில் கொஞ்சம் நேரம் சில எழுந்த உடனே கடவுளுக்கு நேரம், சிலர் எழுந்த உடனே, அதாவது எப்பயோ ஒரு முறை வந்து நீங்கள் அவசரமாக எங்கன்னா போக வேண்டியது இருந்தால் சரி ஓகே, அப்போ கூட சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், போகலாம். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா போகிறதே வந்து லேட்டு தான், ஆஃபீஸ்க்கோ அதுக்கோ வந்து போகிறாங்க, ஆனால் காலையில் எழுந்து ஒரு ஜபம் இல்லை, பைபிள் படிக்கிறது இல்லை. அப்போ எப்படி கடவுளுக்கு முதலிடம் கொடுப்போம்ட்டு சொல்ல முடியும்? ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி தெரியும் அப்படின்னா, எழுந்த உடனே கடவுள் சமூகத்தில் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கடவுளுக்கு நன்றி சொல்லு. ஆமேன். ஹல்லேலூயா. சத்தம் வெளியே வருதோ இல்லையோ, அட்லீஸ்ட் உட்கார்ந்து கண்ணை மூடி என்ன பண்ணு, கடவுளுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை தேடு. ஆமேன். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. நீதிமொழியில் சொல்கிறாரு, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். 8:17 வாசிங்க. 8:17
அங்க நாணத்தை குறித்து கூட அது போதிக்கிறது. சிலர் வேத வல்லுநர்கள் சொல்றாங்க நாணத்தை குறித்து கூட போதிக்கிறது என்று, சிலர் வந்து இயேசுவை குறித்து போதிக்கிறது என்று. ஆனால் நான் சொல்றேன், கடவுள் இயேசுவே நமக்கு நாணமும் மீட்புமாக இருக்கிறாரு. ஆனா அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, இதுல என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் அப்படின்னா இடம் இயேசு சொன்னார்ல, முதலாவது தேவ ராஜ்யத்திய நீதியும் தேடுங்கள், முதலாவது தேடுங்கன்றார்ல, முதல் இடம். அப்ப முதல் இடம் கடவுளுக்கு கொடுக்கும் போது, ஆமென். அப்ப காலையில நான் எழுந்துக்கிறேன், எழுந்த உடனே நான் சும்மா மறுபடியும் போனை பார்த்துக்கின்னு இதை பார்த்துக்கின்னு இல்லை, காலையில் எழுந்த உடனே ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை உயர்த்துறேன், அதுக்கப்புறம் வசனத்துக்கு போகிறேன். ஆமென். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறோன்ட்டு அர்த்தம். இங்கே பாருங்க, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதலாவது தேவ ராஜ்யத்தை அது எதுவும் மேட்ச் ஆகுது பாருங்க. ஆமென். அது எதுவும் மேட்ச் ஆகும். அப்போ அங்கே என்ன சொல்கிறாரு, முதலாவது தேவராஜ்யத்திய நீதியை தேடு, அப்போது எல்லாமே உனக்கு கூட நான் கொடுக்குறேன், எதெல்லாம் கொடுக்குறேன்ட்டு முன்னாடி சொல்லிடுறாரு. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, இங்கே கீழே வாசிங்க, கீழே வாசிங்க, 18, ஐஸ்வர்யம் ஞானமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஆமென். பொன்னையும் தங்கத்தை பார்க்கலாம், என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கலாம், என் வருமானம் நல்லது. கையை தட்டுங்க நல்லா, ஹாலலூயா. அங்க எல்லாத்தையும் கொடுக்குறன்றாரு. இங்க என்ன சொல்ற, ஐஸ்வர்யம் ஞானமும் எல்லாம் வரம்பா, இதெல்லாம் வந்துடும், உனக்கு கவலைப்படாத, என் நீதி உனக்கு என்ன பண்ணும், நிலையான பொருளும் நீதியும் உன்னிடத்தில் உண்டு, பொன்னையும் தங்கத்தை பார்க்கலாம், என் பலன் நல்லது. இப்போ எதை தேட சொல்கிறாரு, எதுக்கு முதலிடம் கொடுக்க சொல்கிறாரு, அவர் சமூகத்தில் நேரத்தை கொடுங்கன்றார். தெய்வ பிள்ளைகளே, ஹலலூயா, உங்கள் நேரம் என்பது ரொம்ப பொன்னானது. சொல்லுங்கள், வாயை திறந்து, என் நேரம் ரொம்ப பொன்னானது. ஆமென். ஹலலூயா. அது ரொம்ப காஸ்ட்லி பாருங்க, பணத்தை கூட இழந்து போயிட்டா திருப்பி என்ன பண்ணிடலாம், சம்பாதிச்சிடலாம், ஆனால் நேரம் போனால் வராது. அதுக்காக தான் கடவுள் சொல்ல, மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குற, தேவையானது ஒன்று, நேரம் கொடுன்றாரு கடவுள். கடவுள் சமூகத்தில் வா, மரியால் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு. இந்த பணம் கூட வந்து போயிடுச்சுன்னா சம்பாதிச்சிடலாம். நான் சொல்றேன், இப்போ இன்னைக்கு தேதினா 12, டைமிங்னா 8 சோத்திரம், ஆண்டவரே 8. ஆமென். சோத்திரம். இந்த மணி நேரம் இப்போ 7 இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே கடல் சமூகத்தில் இருக்கோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மணி நேரம் மறுபடியும் வராது. அப்போ இந்த மணி நேரத்தை கடவுளுக்கு என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். இதுதான் பெரிய ஒரு பாக்கியம், இதுதான் ஒரு பெரிய ஸ்லாக்கியம், நான் கடவுளுக்கு முதல் இடம் கொடுக்குறேன்ட்டு. இது ஒரு வெளிரங்கமான ஒரு அடையாளமாக இருக்கிற தேவ பிள்ளைய. அப்போ யோசனை பண்ணி பார்த்துங்க, ஃபாஸ்டிங் பிரேயர் வரீங்க, ஆராதனைக்கு வரீங்க, அப்போல்லாம் நீங்கள் நேரத்தை கொடுக்க கொடுக்க உங்கள் அக்கௌண்ட்டில் எப்படி ஏறிக்கினே போது நேரம். ஹல்லேலூயா. நேரம் ஏறிக்கினே போது. அப்போ கடவுள் என்ன சொல்கிறார், எனக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலத்தை கொடுப்பேன், புதிய நன்மையை கொடுப்பேன், புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், ஐஸ்வர்யமும் ஞானமும் நிலையான பொருளும் எல்லாத்தையும் நான் கொடுப்பேன், நான் கொடுப்பேன்றார் ஆண்டவன். ஆமென். அப்ப நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால கடவுளுக்கு முதல் நேரத்தை கொடுங்கள். எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு நேரத்தை கொடுங்க. ஆமென். சும்மா டிவியே ஃபோனையே இதையே பார்த்து 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 சில கண்ணது கண்ணை செவந்து போயிடுச்சு. எதனாலப்பா அப்படின்னா, இரவெல்லாம் இது பார்த்துருந்தனா கண்ணே ரெண்டாயிடுச்சுங்க. அமேன். ஜெபம் பண்ணுங்க, காலையில் ஜெபம் பண்ணுங்க. அமேன். ஹல்லேலூயா. நான் யோசிக்கிறேன், பேசாமல் இங்கே வந்து 5:30 ஜபத்தை நடத்தலாமான்ட்டு. ஆ, ஓகே. பக்கத்தில் இருந்தேன்னா டெய்லியாக வந்து நடத்துவேன் நான். ஆமென். ஸ்தோத்திரம். கடவுள் சித்தம் இருந்தால் பார்ப்போம்.
டெய்லியும் வந்து ஜபம் அஞ்சரை மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் ஒன் ஹவர் ஜபம்னா வந்து என்ன பண்ணுவோம் நடத்துவோம். எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு காலையில் தேடுற மாதிரியும் கடவுள் சமூகத்தில் ஒரு பலன் உண்டாங்க. ஆமே அப்போ அது ரொம்ப முக்கியம் பாரு. ஏன்னா ஆண்டவர் உணர்த்தினார், இதை வாசிக்கும் போது வந்து உணர்த்தினார். நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இங்கே. இங்கே இருக்கிற விசுவாசியே கூடி ஜபம் பண்ணலாம் காலையிலேருந்து. ஆமே எல்லாமே ஆண்டவர் வச்சு நம்ம கடவுளையும் தேடாமல் ஜபிக்காமல் அப்படியே விட்டா அமேன் யோசனை பண்ணி பாருங்கள் தேவ பிள்ளைய. ஹலலூயா. அப்போ இது தேவனுக்கு முதலிடம் கொடுக்கறதா இருக்குமா? அமேன். அப்போ நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் நேரம் உங்கள் எல்லாம் எல்லாம் என் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் நான் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது எப்படி அறிய முடியும்னா நான் நேரத்தை கடவுளுக்கு கொடுக்குறேன்னா. அமேன். ஒன்று நேசம், ரெண்டாவது நேரம், ஹலலூயா, மூணாவது உங்கள் நேரம் மாத்திரம் இல்லை, மூன்றாவது அடுத்த வாரம் தொடரும். ஏன்னா அது உள்ளே போயிட்டோம் அப்படின்னா இன்னும் ரெண்டு பாயிண்ட் இருக்குது. அமேன். அது வந்து கண்டிப்பாக லேட் ஆகிடும். ஹலலூயா. மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, அதனால் அடுத்த வாரம் மிஸ் பண்ணுறாது. மூன்றாவது எதை கொடுப்பது மூலியமாக நான் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது அறிய முடியும், மூன்றாவது அடுத்த வாரம் தொடரும். அமேன். எழுந்து நிற்போம். ஹாலல்லூயா, ஹாலல்லூயா. அவர் நீதியையும் தேடுங்கள், அப்போது எல்லாமே உனக்கு கூட கொடுக்கப்படும். அப்போது எல்லாமே உனக்கு கூட கொடுக்கப்படும். இயேசுவே, இந்த நல்ல வேலைக்காக சோத்துறோம். முதலாவது உங்கள் ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி எங்கள் நேரம் எங்கள் வாழ்நாள் முழுக்க உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம்பா. வந்த பிள்ளைகளை பிளஸ் பண்ணுறோம், ஆசீர்வதிக்கிறோம், ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைக்கிறோம், எல்லா தீமைக்கும் பொல்லா பிள்ளை பாதுகாத்துக்கொள்ளுங்க. இம்மட்டும் வழி நடத்தினீர், தொடர்ந்து வழி நடத்துங்க. கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க, உம்முடைய வல்லமையினால் மூடிக்கொள்ளுங்க, உம்முடைய நன்மையினால் மூடிக்கொள்வீராக, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் மூடிக்கொள்வீராக. பிள்ளைகளுக்கு விரதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதாக இயேசுவின் நாமத்தினால். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கணும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.